நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் மித்தம் போயிச்சு கேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு வர கையில் சிகரெட்டோட காலி வேஷம் போட்டவங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கொலிவுட், டாலிவுட், பாலிவுட்டில் இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்கும் வைரல் ஆகிட்டுருக்கு. அதாவது காலி கெட்டப்பில் இருக்க ஒரு பெண் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பக்கம் கையில சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் எல்ஜிபிடி சமுதாயத்தை ஆதரிக்கிற வகையில கொடியும் இருக்கு. இதை பார்த்து காளி தெய்வத்தை வணங்குற பல பேரும் கொந்தளிச்சுட்டு வராங்க. பல கட்சிகள் அவங்களுடைய தரப்புல இருந்து சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ இவங்க மேல டெல்லி போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்களாம். இதுக்கான ஆக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல இவங்களை பத்தி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இவங்க யாரு, எங்க இருக்காங்க, எதனால இந்த மாதிரியான ஒரு வேஷம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினிசுங்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இவங்களுடைய ரியல் நேம் லீனா மணிமேகலை. இவங்க ஒரு ரைட்டர், டைரக்டர் அண்டு போயட்ரியாகவும் இருக்காங்க. இது வரைக்கும் இவங்க நிறைய ஃபீச்சர் ஃபிலிம்லாம் எடுத்திருக்காங்க, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுத்திருக்காங்க. இதில் இவங்களுடைய பேர் சொல்கிற படம் என்னென்னா மாடத்தி. நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் ஃபங்க்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க அண்டு நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டில் வின் பண்ணியிருக்காங்க. பிக் ஸ்க்ரீனுக்கு எப்படி ஒரு சுதா குங்காராவோ, ஓடிடி தளத்துக்கு இவங்க தாங்க. நிறைய பேர் இவங்கள டைரக்டர் லீனா கூப்பிடுவாங்க, இல்லைனா மணிமேகலைன்னு கூப்பிடுவாங்க, ஷார்ட்டாக மணின்னு தான் கூப்பிடுவாங்க. அதே இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர முக்கிய காரணமே பெரியார் அவர்கள் தானாங்க. இவங்க இப்போ டொரண்டோல தான் இருக்காங்க. ஆனா இவங்க பக்கா தமிழ் பொண்ணு, இங்க தமிழ்நாட்டில தான் பிறந்திருக்காங்க, மதுரையில பிறந்திருக்காங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல படிச்சிருக்காங்க. 1983 தான் இவங்க பிறந்திருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க அவங்களுடைய ஸ்கூலிங்க ஹோலி கிராஸ் கான்வென்ட்ல படிச்சிருக்காங்க. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இவங்க அவங்களுடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 2005 EU ஃபெலோஷிப் இன் மீடியா அண்ட் கான்ஃபிளிக்ஸ் ரெசல்யூஷன் முடிச்சிருக்காங்க. 2008 தமிழ் உமன் போயட்ரிக்காக PSBT பிலிம் ஃபெலோஷிப் முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பெண்களுக்காக காமன்வெல்த் ஃபெலோஷிப்பும் முடிச்சிருக்காங்க. இவங்க எடுத்த டாக்குமெண்ட்ரி எல்லாமே பெண்களை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பெரியார் அவர்கள் தானா. அவருடைய புத்தகங்களை படிச்சுதான் இவங்க இந்த அளவுக்கு ரொம்பவே போல்டா இருக்காங்களாம். எப்பவுமே பெண்கள் தனித்துவமா இருக்கணும், ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், போல்டா இருக்கணும், இண்டிவிஜுவலா இருக்கணும், அதே மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்ப வரைக்கும் இவங்க மேரேஜே பண்ணாம இருக்காங்க. ஒரு சில புத்தகங்கள்லாம் படிக்கும் போது இதை மக்களுக்கு எப்படி வெளிப்படுத்தலாம், எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும், இவங்க நிறைய நினைச்சிருக்காங்களாம். அப்படிதான் ஜேர்னலிசம் படிச்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப ஒரு பெரிய மூவியா கொடுத்தா கண்டிப்பா இதை பார்க்க மாட்டாங்க. சின்ன சின்ன மூவியா கொடுத்தனா கண்டிப்பா நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். அது இங்க மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா ரீச் பண்ணணும் ஒரு ஆசையாங்க. அதனாலதான் இவங்க டொரண்டோல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நடக்கிற ஒவ்வொரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்குமே இவங்க அவங்களுடைய மூவியை சென்ட் பண்ணுவாங்களாம். பிலிம் மேக்கருக்காக டொரண்டோல முன்னுரிமை கொடுக்கறதுனால அங்க மாஸ்டர் டிகிரி பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. 2020 இவங்க ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் மூலமா படிக்கலாம்னு அப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஓகே ஆகலையாங்க. கோவிட் பேண்டமிக் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு. அதனால தான் இப்போ 2022 வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டொரண்டோ யூனிவர்சிட்டியில தான் இவங்க அவங்களுடைய மாஸ்டர் டிகிரியே பண்றாங்க. அதே மாதிரி இந்த மூவி எடுக்க முக்கிய காரணம் என்னன்னா, இங்க காளி பல விதமா பிடாரி தெய்வமா இருக்கிறதுனால அதே காளி டொரண்டோ ஒரு ஈவினிங் வாக்கிங் வந்தா எப்படி இருக்கும், அதனாலதான் ஒரு கையில சிகரெட், இன்னொரு கையில எல்ஜிபிடி அந்த கொடையும் வச்சிருக்கு. இந்த போஸ்டர் மட்டுமே பார்த்து கண்டிப்பா யாரும் தப்பான முடிவு எடுக்காதீங்க. படம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப யாரெல்லாம் அரெஸ்ட் லீனா மணிமேகலைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே லவ் யூ மணிமேகலைன்னு சொல்லுவாங்க. இந்த மூவிஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம மீட்டு இஷ்யூலயும் இவங்க பெண்களுக்காக குரல் கொடுத்தாங்க. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட தான் இருந்தாங்க. இவங்களுக்கு நடிகை அமலா பாலும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கனடால ரிதம்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல் June 28 இருந்து July 3 வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்காக தான் இந்த மூவியை இவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரே ஒரு போஸ்டர் இந்தியா முழுவதுமே இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. சோ படம் எப்படி இருக்க போது, இல்ல படத்தை ரிஜெக்ட் பண்றாங்களா, நீங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.